Hi viewers, welcome to Literature Synopsis channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Silence the Golden Section ஓட Act 3 ஓட summary. Before வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணா subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணுங்க. So Act 3 வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா மிஸ்டர் காஷிகர் வந்து ராக் டேக் வந்து ஆர்டர் போடுறாங்க. இந்த மாதிரி வந்து பெனாரேவை வந்து விட்னஸ் பாக்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு வாங்க அப்படினு சொல்லிட்டு. ஆனா ராக் டேனால வந்து முடியல. அதனால மிஸ்ஸ் காஷிகர் வந்து பெனாரேவை வந்து விட்னஸ் பாக்ஸ்க்கு வந்து கூட்டிட்டு வராங்க. பெனாரேனால வந்து இந்த சிச்சுவேஷனை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது அப்படினு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கே தெரியல. சோ வந்து அவங்க ரொம்ப வந்து சைலன்ஸா இருக்காங்க. ஒரே ஒரு பக்கம் வந்து சுகர்மே வந்து பெனாரே கிட்ட வந்து குவெஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. சோ அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினு பார்த்தோம்னா உங்க ஏஜ் என்ன, உங்க நேம் என்ன அப்படினு வந்து கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா பெனாரே வந்து இதுக்கு எதுமே வந்து ரிப்ளை பண்ணாம வந்து அவங்க சைலண்டாவே இருக்காங்க. சோ மிஸ்டர் காஷிகர் வந்து வார்ன் பண்றாங்க, இந்த மாதிரி கோர்ட்ல வந்து நீங்க வந்து டிசிப்ளினை வந்து மெயின்டெய்ன் பண்ணணும், ஏதாவது குவெஸ்டின் கேட்டாங்க அப்படினா அதுக்கு ஆன்சர் வந்து நீங்க சொல்லித்தான் ஆகணும் அப்படினு வந்து காஷிகர் வந்து வார்ன் பண்றாங்க. சோ சுகத்மே வந்து கண்டினியூஸா வந்து பெனாரே கிட்ட க்வெஸ்சன் கேக்குறாங்க. ஆனா வந்து பெனாரே வந்து ஆன்சர் பண்ணாம வந்து அப்படியே இருக்காங்க. சோ மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து என்ன பண்றாங்க அப்படினு பார்த்தோம்னா அவங்க வந்து ஆன்சர் பண்றாங்க. இந்த மாதிரி மிஸ்ஸஸ் பெனாரே வந்து ஒரு மாடர்ன் விமன். சோ வந்து அவங்க வர்க் பண்றாங்க, அவங்க earn பண்றாங்க, அவங்க லைஃப் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்றாங்க. பட் ஆனா மேரிட் லைஃப் மட்டுமே வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க. அதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படினு சொல்றாங்க. மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து சுகத்மே கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா பெனாரே வந்து ஒரு ஃப்ரீ விமன். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயா வந்து எல்லா மென் கூடையும் வந்து பழகுறாங்க. ஸோ வந்து நிறைய மென் கூட வந்து அவங்க ரிலேஷனும் வச்சிருக்காங்க. ஸோ வந்து அவங்க ரொம்ப வந்து ஒரு ஃப்ரீ நேச்சர். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரொஃபஸர் டேம்லே கூட வந்து அவங்க ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து அவங்க கூடயும் வந்து ஃப்ரீ நேச்சரா வந்து பழகுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நிறைய பேர் கூட வந்து சீக்கிரட்டா வந்து ரிலேஷன்ஷிப்பு வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் வந்து பாலு ராக் டே கூடயும். ஸோ இந்த மாதிரி அவங்க சொல்லும் போது வந்து மிஸ்ஸஸ் சமந்தும் வந்து மிஸ்ஸஸ் காஷிகா சொன்ன இன்ஃபர்மேஷனுக்கு வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. சுகத்மே நெக்ஸ்ட் வந்து பாலு ராக் டேவை வந்து விட்னஸ் பாக்ஸுக்கு வந்து கூட்டிட்டு வர சொல்றாங்க. ஸோ அவர் தான் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பெனரேயோட பத்தி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சுகத்மே வந்து பாங்ஷா கிட்ட வந்து கேட்குறாங்க, பெனரேயோட பர்ஸ்ல வந்து நீங்க எப்படி வந்து டிக் 20 பாட்டில வந்து நீங்க எப்படி பாத்தீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. பாங்ஷே வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கோர்ட்க்கு முன்னாடி வந்து பெனரே வந்து என்னை மேரிட் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, அவங்ககிட்ட வந்து ஒரு டிசையர் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாங்ஷே பெனரே வந்து இவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் மிஸ்டர் காஷிகர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதோட ரெஸ்பான்ஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள், அதாவது நேம் ஆஃப் த பர்சன், யார் வந்து அவங்க கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க, அவங்க பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும் அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ பெனாரே வந்து என்ன சொன்னாங்க பாங்ஷே கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க வந்து யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லாதீங்க ப்ளீஸ், நீங்க வந்து அவங்க ரொம்பவும் ரெக்வஸ்டா வந்து பெனாரே வந்து கேட்குறாங்க உங்ககிட்ட. காஷிகர் வந்து பாங்ஷே கிட்ட சொல்றாங்க மறுபடியும் வந்து அவங்களோட கான்வர்சேஷன் பத்தி வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாங்ஷே வந்து என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார், அதாவது சுகத்மே வந்து அவங்க லாயர் ப்ரொஃபஷன்ல வந்து அவங்க எப்படி வந்து ஃபெயில் ஆனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்டே அண்ட் மிஸ்ஸஸ் காஷிகர் அவங்களுக்கு வந்து ஒரு சஸ்பீஷனான ரிலேஷன் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்குது அப்படின்னு இதை பற்றி வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பெனாரேவோட பர்சனல் லைஃப்பை பற்றி வந்து எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பெனாரே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ப்ரொஃபஸர் டேம்லே வந்து என்னை வந்து மேரிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, பட் ஆனால் வந்து நீ வந்து சீட் பண்ணிட்டாரு, என்னை வந்து ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டோரி வந்து கேட்கும்போது அங்கே இருக்க சமந்த் காதே சுகத்மேக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது, கம்ப்ளீட் ஸ்டோரி வந்து நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க. ஒன்றே ஒரு பக்கம் வந்து சுகத்மே வந்து பாங்ஷேக் வந்து தேங்க்ஸ் கொள்றாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் வேல்யூபிளான எவிடன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ இந்த எவிடன்ஸ் மூலிமா வந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து பெனாரே வந்து ராக் டேவை வந்து ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்னை வந்து மேரிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கார்னிக் வந்து அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் வந்து பெனாரே பற்றி வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட கசின் கிட்டேருந்து வந்து எனக்கு கிடச்சிது, அதாவது பெனாரே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அங்கிளை வந்து லவ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இவங்க வந்து சூசைட் வந்து கமிட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க லைஃப்பில் வந்து அவங்க அங்கிளாக இருக்கலாம், ப்ரொஃபஸர் டேம்லேவாக இருக்கலாம், ரெண்டு பேருமே வந்து இவங்களை வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மீதி இருக்கவங்கள என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ஸஸ் பெனாரே வந்து ரொம்ப வந்து இம்மார்டல், யூத்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. ஸோ வந்து இதுதான் வந்து மிஸ்ஸஸ் காஷிகர் வந்து ட்ரை பண்ண ப்ரோஹிபிட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் காஷிகர் வந்து உட்காந்த இடத்துலேருந்து எந்திரிச்சு வந்து விட்னஸ் பாக்ஸ்லேருந்து பக்கத்தில் வந்து நின்று ஒரு சைலன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நானா ஷாஹிப் த சேர்மன் ஆஃப் எஜுகேஷன் சொசைட்டி, அவங்க அந்த இடத்துல தான் வந்து மிஸ்ஸஸ் பெனாரே வந்து டீச்சராக வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து இவங்களுக்கு மிஸ்டர் காஷிகருக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா பெனாரே வந்து ப்ரெக்னென்ட்டாக, அதாவது பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி வந்து அவங்களோட ஜாப்லேருந்து வந்து டிஸ்மிஸ் பண்ண போகிறாங்க பிகாஸ் ஆஃப் ஹர் இம்மார்டல் பிஹேவியர். ஸோ இது வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு.
மிஸ்டர் காஷிகர் வந்து சுகத்மே அதாவது டிஃபென்ஸ் கவுன்சில் கிட்ட வந்து இந்த கேஸை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறாங்க. சுகத்மே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோர்ட் வந்து பினாரிக்கு வந்து ஒரு மர்சை வந்து ஏன் வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. மிஸ்டர் காஷிகர் வந்து பினாரிக் கிட்ட வந்து நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் ஆனால் வந்து அவங்க ரொம்ப வந்து சைலண்ட்டாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பினாரிக் வந்து அவங்களோட கம்ப்ளீட் லைஃப் ஸ்டோரி ஃபுல்லாமே வந்து எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பினாரிக் வந்து அந்த மென் அவங்க மென் மேலே வச்சிருக்க அந்த கோவம், அவங்களோட செல்ஃபிஷ் பிஹேவியர் இதை பற்றிலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஃபுல்லாமே வந்து என்னோட சில்ட்ரனுக்கு வேண்டி வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹோல் லைஃப் வந்து நான் அதில் தான் வந்து போட்டேன். ஸோ இப்போ வந்து என்னோட லைஃப்பில் வந்து எதுவுமே கிடையாது, என்னோட பாடி முடக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பினாரிக் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூரிங் வந்து எனக்கு டீச்சிங் டைமில் வந்து எனக்கு என்ன தான் வந்து நிறைய சாரோஸ் எனக்கு கஷ்டம்லாம் இருந்தாலும் அந்த கிளாஸ் டைமில் வந்து எதுவுமே வந்து நான் டிஸ்பிளே பண்ணவே மாட்டேன். ஸோ உங்களோட அவர் மறுபடியும் வந்து பினாரிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேன் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணலாம், அவங்க என்ன முடியுமோ என்ன பண்ணணும்னு தோணுதோ அது ஃபுல்லாமே வந்து அவங்க பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க லவ், அவங்க அங்கிள் மேலே வச்சுருக்க லவ் அண்ட் ப்ரொஃபஸர் டேம்லி மேலே வச்சுருக்க லவ் அதை பற்றி வந்து அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப வந்து ஹார்ட்ஃபுல்லாக வந்து அவங்கள வந்து லவ் பண்ணேன், பட் எல்லாமே வந்து ஒரு இம்மெச்சூரிட்டினால வந்து ஒரு நான் வந்து என்னோட இம்மெச்சூரிட்டினால தான் வந்து எல்லாமே வந்து இதாச்சு, நான் வந்து ஹியூமன் நேச்சரை வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அட் லாஸ்ட் வந்து அவங்களோட பாடியை வந்து அவங்க பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெயின் சஃபரிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. அட் எண்ட் என்ன அப்படின்னா, பினாரிக் வந்து நல்லா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பினாரினால் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஸோ ஃபைனலாக வந்து மிஸ்டர் காஷிகர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. மிஸ்டர் காஷிகர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பினாரிக் நீ இந்த மாதிரி பண்ண க்ரைம் வந்து யாருமே வந்து ஃபர்கீவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து சைல்டு, மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து சைல்டு அப்படின்னா அந்த சோஷியலில் வந்து சொசைட்டியில் வந்து எந்த விதமான ஒரு இதுமே வந்து கிடைக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து மதர்ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு பியூராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் காஷிகர் வந்து சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பினாரிக்கு வந்து இந்த கோர்ட்டில் வந்து எந்த விதமான மர்சியும் கிடையாது. அந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ரோல் ஆஃப் மொராலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் முக்கியம். ஸோ அதனால வந்து இந்த டைமில் வந்து பினாரிக்கு வந்து மர்சி வந்து கிடைக்காது. ஸோ இந்த கோர்ட்டில் வந்து பினாரிக்கு வந்து மர்சி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்கமிங் நியூ ஜென்ரேஷன் வந்து இதை தப்பாக தான் வந்து லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ஸோ அட் லாஸ்ட் வந்து இவர் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பினாரிக் வந்து இருந்துக்கலாம், பட் ஆனால் அந்த சைல்டு வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடணும், ஊம்பில் இருக்கும் போதே வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை லிசன் பண்ண பினாரிக் வந்து ரொம்ப வந்து ஷவுட் ரொம்ப வந்து கத்துறாங்க. ஸோ நான் வந்து இது வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பினாரிக் வந்து சொல்கிறாங்க. அந்த அட்மாஸ்பியர் ஆஃப் த கோர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து டென்ஸ் அண்ட் சைலன்ஸாக இருக்குது. அட் லாஸ்ட் வந்து பினாரிக் வந்து அவங்களோட கிரிப்பை வந்து லாஸ் பண்ணிவிட்டு அவங்க கீழே வந்து விழுந்துடுறாங்க. சடனாக வந்து அந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த ஹால் ஃபுல்லாமே வந்து சைலண்ட் ஆயிடுச்சு, ஒரு டார்க்னஸ் சூழ்ந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது க்ளோஸ்லியாக. ஸோ சம் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த ஹாலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. என்ன வந்து மாக் ட்ரையல் வந்து டைம் பாஸ் ஆனதே வந்து தெரியல அந்த மாக் ட்ரையல் பண்ணுங்கிட்டி. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறாங்க. பட் ஆனால் பினாரியை பார்க்கும்போது வந்து ரொம்ப வந்து அவங்க சீரியஸாக இருக்காங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு கேம், இது ஒரு மாக் ட்ரையல், இது வந்து ரியல் கிடையாது, இது ட்ரூ கிடையாது, இது ஜஸ்ட் அ கேம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அட் எண்ட் ஆஃப் த ஆக்டில் வந்து பினாரிக் வந்து சாங் பாடுறாங்க. த பாரத்து வாஸ் பாரோசிட் Why? Oh, why? Our eyes are so red. Oh, my dear friend, what shall I say? Someone has stolen my net away. Sparrow, sparrow, poor little sparrow. ஸோ இதான் வந்து ஆக்ட் த்ரீயோட சம்மரியோட எக்ஸ்ப்ளனேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.